உங்களுக்கு நான் முகத்துக்காக கூறவில்லை. மலேசியாவில் உங்களை போன்ற தமிழ் உணர்வாளர்கள் உண்மையாளர்களாக இருக்கு. நீங்கள் அறிந்திருக்கும் தமிழ் மொழியின் உண்மை, தமிழ் மொழி வரலாற்றின் உண்மைகளையும் தமிழின வரலாற்றின் உண்மைகளையும் ஈழத்தவர்கள் பெருமளவில் அறியவில்லை என்பதை நான் இங்கே உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அந்த வகையிலே இன்று திருக்குறள் நாள் என்ற அந்த சிறப்பான ஒரு தமிழர்களின் நாளை மலேசிய தமிழர்கிறான வீரப்பனார் அவர்கள், மணிவள்ளியனார் ஐயா அவர்கள்தான் முயற்சித்து தொடங்கி இருக்கின்றார் என்பது உங்களுடைய முதுகெலும்புகளை நிமித்தி நிற்கின்றது என்று நான் இங்கே என்னுடைய கனதியான மதிப்பை கலந்து இங்கே அந்த கருத்தினை இங்கே பதிவு செய்து கொள்ளுகின்றேன். உண்மையிலே என்னும் ஒன்றை நான் வாசித்து அறிந்திருக்கின்றேன். தமிழகத்திலே ஈழத்திலே பொங்கல் கொண்டாட்டம் அன்று சிங்கப்பூரிலே எல்லாம் பொங்கல் கொண்டாட்டங்கள் சிறப்பாக நடைபெறுவதற்கு வழிகோலியவர்களும் 1935 ஆண்டிலே என்றுதான் எனக்கு நினைவிருக்கின்றது, பெரியார் மலேசியாவுக்கு வந்தபோது உங்களை போன்ற அன்று இருந்த பெருமளவிலான தமிழ் உணர்வாளர்கள் ஒன்று கூடி நீங்கள் தைப்பொங்கல் நாளை சிறப்பாக தமிழகத்திலே இப்போது இருப்பது போன்று பெரிதாக்க வேண்டும், மக்களிடமே கொண்டு செல்ல வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள். அதன்படி அதை அவர் அங்கு சென்று செயல்படுத்தினார். அதன் வழியாகத்தான் இன்று உலகமெல்லாம் தைப்பொங்கல் இவ்வளவு பெரிய அளவில் மக்கள் மனதில் பதிந்து கொண்டாடப்படுகின்ற என்ற உண்மையையும் நான் வாசித்து அறிந்திருக்கின்றேன். அந்த கருத்திலிருந்து நான் மலேசிய மக்கள் உண்மையாக அதாவது வந்து இலங்கையை போன்று மன்னிக்க வேண்டும், இந்தியாவை போன்று பெரிய கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் தமிழ் கற்பிக்கப்படாது விடத்தும், ஆனால் சிறிய ஆரம்ப அதாவது தோட்ட பள்ளிகளாக இருக்கின்ற ஆரம்ப பள்ளிகள் அல்ல நடுநிலை பள்ளிகளை கொண்டு சில விரும்பியவர்கள் தாங்களாக தன்னுணர்வாளர்களாகவே பல்கலைக்கழகங்களிலும் இந்திய தமிழ் துறை என்று நினைக்கின்றேன் பல்கலைக்கழகங்களிலும் இணைந்து தமிழை படித்து இன்று இவ்வளவு சிறப்பான அதாவது நான் உண்மையை சொல்லுகின்றேன், நீங்களெல்லாம் பெருமைக்குரியவர்கள். மலேசிய தமிழ் மக்கள் தமிழுலகிலே தமிழ் வரலாற்றிலே பெருமைக்குரிய உரியவர்கள், சிறப்புக்குரியவர்கள் என்றுதான் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் இன்று தமிழருக்கென்ற அடையாளம் என்ன பொறுத்தளவில், அது நான் தனிப்பட்ட கருத்தாக பதிவு செய்கின்றேன். ஒன்று தைப்பொங்கல் என்ற சிறப்பு அடையாளம், அடுத்தது திருக்குறள் நூலுக்குரிய உலகளாவிலே சிறப்பான கருத்துக்களை உடையது, எல்லா உயிரினங்களும் சிறப்பாக உலகு சிறந்து இயங்கக்கூடியது என்ற பொருளை தரக்கூடிய பொதுமறையாகிய திருக்குறளும் தான் தமிழர்களுடைய சிறப்பான இரண்டு அடையாளங்களாக இன்று உலகிலே நிலவி வருகின்றது என்றுதான் கொள்ளலாம். அந்த இரண்டினையும் சிறப்பாக உயர்த்தி பிடித்து கொண்டு வழி நடந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் முதலாவதாக மலேசிய தமிழ் மக்கள் என்பதும் உண்மை. நான் இலங்கையிலே 6ஆம் வகுப்பிலே அதாவது 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு என்ற நிலையிலே 6ஆம் வகுப்பிலே முன்பு சிறிதளவு சிறுகுறளை ஓதுறது அறிந்த அளவிலே இருந்தாலும் பொருள் உணர்ந்து கற்கக்கூடிய வகையிலே 6ஆம் ஆண்டிலே நெதர்லாந்து கொலன் நாட்டு பாடமாகிய நாடுகாத்த சிறுவன் என்ற பாடத்திலே அந்த சிறுவனை இறந்தபோது அந்த நாட்டு மக்கள் நாட்டுக்காக அந்த சிறுவன் அந்த அதாவது வந்து உங்களுக்கு ஒரு தகவலையும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நெதர்லாந்து அதாவது டச் மொழி பேசுகின்ற ஹொலண்ட் நாட்டு கடல் மட்டத்துக்கு கீழாக இருக்கும் நாடு,
அங்கே அணைகளாலே தான் நீர் வரவிடாமல் பாதுகாத்துள்ளார்கள். அப்போது அவன் பாடசாலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும் போது நாட்டுக்குள்ளே எங்கிருந்தோ நீர் வருவதை அவன் உணர்ந்து அந்த நீர் வழியே சென்று அந்த இதே போன்ற குளிர்காலம், நீங்கள் வெளியிலே பனி கொட்டி கிடக்கின்றது என்று கடும் பனி நாள், அது போன்ற காலத்திலே அவன் அந்த நீர் துவாரத்தினூடாக துளையினூடாக ஓடி சிந்திக்கொண்டு ஓடி வருகின்ற பாதையை தனது கைகளாலே பொத்தி கொண்டு குளிரிலே அவன் விரைத்து இறந்து விட்டான். அந்த பாடசாலைக்கு சென்ற பிள்ளையை காணவில்லை என்று தேடி வந்த ஊரவர்கள் பெற்றோர்கள் சிறுவனை கண்டு அங்கே தாய் பதபதைத்த போது அலறிய போது அங்கே அயலவர்கள் பெரியவர்கள் எல்லாம் உன்னுடைய மகன் நாட்டுப்பற்றாளன் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கின்றான் என்று போற்றிய போது அந்த மகன் இறந்த நிலைமையிலும் அந்த தாய் மனம் ஒருவித பூரிப்படைந்தது என்று சொல்லி விளக்குவதற்காக ஈன்ற பொழுதினில் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய். இது நான் என்னுடைய ஆறாம் வகுப்பிலே இடைநிலை பள்ளி ஆரம்ப கட்டத்திலே இந்த திருக்குறளை அந்த ஆசிரியர்கிட்டே நான் கற்ற போதுதான், அந்த பொருளை உணர்த்திய போதுதான் திருக்குறளின் மகிமை எனக்கு சற்று உள்நுழைந்தது என்று சொல்லலாம். அந்த குறளை நான் என்றும் மறக்காமல் அது பசுமரத்தாணி போன்று எனக்கு மனதிலே பதிந்திருக்கின்றது. பின்னர் நான் என்னுடைய உயர்கல்வியிலே ஒரு 100 திருக்குறளையும் அதற்கு என்னும் மேற்பட்ட காலத்திலே திருக்குறளை நாங்கள் கற்கின்ற போது அவற்றின் உயர்வினை நான் அறிந்தேன். அதன்பின் உண்மையிலே வீரப்பனார், மணிவிளையனார் போன்ற அறிஞர்கள் மூலம்தான் திருக்குறளின் உயர்வையும் சிறப்புகளையும் உலகில் அது எத்தனை மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது என்ற மகிமை எல்லாத்தையும் நான் அறிந்து தமிழ் மொழியிலே திருக்குறள் இவ்வளவு பெருமையாக உலகிலே இருக்கின்றது என்று நானும் ஒரு தலைநிமிர்வோடு தன்மானம் மிக்க தமிழனாக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அன்று நான் உயர்கல்வியிலே தமிழையும் இந்து நாகரிக துறையும் கற்ற போதே நான் இது தமிழ் வேறு, எங்களுடைய பண்பாடு வேறு, இந்த வட இந்தியர்களுடைய பண்பாடு வேறு, எங்களுடைய யாழ்ப்பாணத்திலே இந்த ஆரியர்களுடைய பண்பாடு, திருமண முறைகள், வழிபாட்டு முறைகள், வாழ்வியல் முறைகள் தான் மேலோங்கி இருக்கின்றன என்பதை உணர்ந்து அன்றே என்னுடைய மனதுக்குள்ளே ஒரு உறுதிமொழிவை எடுத்தேன். எனக்கு திருமணம் நடக்கின்றது அல்லது வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றேன் என்ற ஒரு நிலை உருவாகும் போது என்னுடைய அந்த துணைவியாரிடம் அனுமதி கோருவேன், இப்படியான விஷயத்துக்கு உங்களால் ஒத்துழைக்க முடியுமா அது என்று அந்த உண்மையை புலப்படுத்தி என்று முடிவெடுத்தேன். அதன்படி எனக்கு 1999 இறுதி காலத்திலே இதே காலகட்டத்திலே மனைவி இந்த நாட்டுக்கு வந்தபோது திருமண ஆயத்தங்கள் நடந்தபோது இந்த விளக்கத்தை சொல்லி கேட்டபோது அவமும் மிகவும் விருப்பத்தோடு அதை அனுமதி அளித்து மனமுவந்து ஏற்றுக்கொண்ட நிலையை மிகவும் மகிழ்ச்சியோடு நான் மணிவிளையாருக்கு அப்போது மடல்கள் தான் எழுத முடியும், தொலைபேசியிலும் சிறிதளவு உரையாடிவிட்டு மடல்கள் எழுதி அதுக்கான விளக்கங்களை எல்லாம் செய்து கொண்டு அந்த திருக்குறள் ஓதி திருமணத்தை செய்து கொள்ளுகின்ற அருள்பாவை மோதி நான் சொல்வேன், நாங்கள் இறை நம்பிக்கை உடையவர்கள், ஆகையாலே கடவுள் மறுப்பு திருமணம் அல்ல, இறை வழிபாட்டுடன் கூடிய திருமணத்தை தான் நீங்கள் எனக்கு, உங்களுடைய கொள்கை என்னவாக இருந்தாலும் என்னுடைய கொள்கையை உணர்ந்து கொண்டு என்னுடைய குடும்பத்தாரன் என்னுடைய சமூகத்தாரன் கொள்கையை உணர்ந்து கொண்டு அதற்கு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டபோது அவர் ஒரு பெரியார் அமைப்பு அன்பராக மிக கொள்கை பற்றுடையவராக இருந்த போதும் பெருந்தன்மையோடு என்னுடைய கோரிக்கையை ஏற்று திரு வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களையும் அழைத்து கொண்டு வந்து நிறைந்த நூல்களை எல்லாம் எடுத்து வந்திருந்தார். அவற்றையும் எங்களுக்கு கையளித்து இன்னும் பல அன்பர்களுக்கு கையளித்து அந்த திருமண நிகழ்வானது ஐரோப்பிய நாட்டிலே ஒரு புரட்சிகரமான சிந்தனையையும் புதிய பார்வையையும் மக்களிடையே ஏற்படுத்தியது. அதன் வாயிலாகத்தான் நாங்கள் இன்று ஐரோப்பிய நாட்டிலே சுவிட்சர்லாந்திலே
தைப்பொங்கல் நாளே தமிழ் புத்தாண்டு என்ற இந்த பரிந்துரைகளையும் செய்து கொண்டு என்னுடைய பாடசாலை இரண்டாண்டுக்கு ஒரு முறை சுவிட்சர்லாந்து தலைநகர் பேர்ன் நகரிலே என்னுடைய பாடசாலை விழாவாக தமிழ் புத்தாண்டு விழாவையே கொண்டாடுகின்றோம். பாடசாலை வாரந்தோறும் நடைபெறுகின்ற போது ஒவ்வொரு அறிவன் நாட்களிலிருந்தே தான் பாடசாலை இங்கே தமிழ் பாடசாலை 3 மணி நேரங்கள் நடைபெறும். ஆரம்பிக்கின்ற போது வகுப்பறைகள் தோறும் திருக்குறள் ஓதியே மாணவர்கள் வகுப்பை ஆரம்பிப்பார்கள். அந்த நடைமுறை இன்று ஒரு நடைமுறையாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. மற்றும் இன்னும் ஒரு சிறப்பை நான் உங்களுக்கு தான் அந்த பெருமை எல்லாம் செய்து மலேசிய மக்களுக்குத்தான் வேறும். ஏனென்றால் அந்த நாற்றை நட்டவர் வீரப்பனார், அந்த பயிரை வளர்த்தவர் மணிவண்ணையனார், அதை தொடர்ந்து எங்களுக்கு இன்னும் ஊக்கத்தையும் இதே போன்ற ஒத்தாசைகளையும் பக்க உதவிகளையும் பன்முகப்படுத்தல்களையும் தந்து கொண்டிருப்பவர்கள் மலேசிய தமிழ் அன்பர்கள் என்பதை இங்கே கூறிக்கொண்டு திருக்குறளை பற்றி நான் வெள்ளைக்கார நண்பர்களுக்கு அழைப்புக்கு அவர்களை என்னுடைய தமிழ் புத்தாண்டு விழாவுக்கு இங்கே உள்ள கல்வித்தினக்கலங்களிலே அல்லது நீதித்துறைகளிலே பாராளுமன்ற பணிமனைகளிலே புரிகின்றவர்கள் அழைக்கும் போது அவர்கள் திருவள்ளுவரையும் திருக்குறளையும் அறிந்திருப்பது போன்று தமிழர்கள் அறிந்திருப்பதில்லை என்ற கவலை எனக்கு ஏற்படும். அவர்கள் சொல்லுவார்கள், யா என்றால் இங்கே எஸ் நைன் ஓம் என்றது இவர்களுடைய மொழி, எங்களுக்கு தெரியும். அப்போ நான் அடுத்து கேட்பேன், உங்களுக்கு எங்களுடைய ஆண்டு பிறப்பு தெரியுமா? ஓம் தெரியும், உங்களுடையது ஜனவரி மாதத்திலே நடுப்பகுதியிலே வரும், அதாவது 14ஆம் தேதி அல்லது 15ஆம் தேதின்னு சொல்லுவாங்க. இதே கேள்வியை நாங்கள் தமிழர்களிடமே, அதாவது யாழ்ப்பாண நண்பர்களிடமே கேட்போமாக இருந்தால் அவர்கள் சித்திர புத்தாண்டைத்தான் கூறுவார்கள். ஆகையாலே தமிழை பற்றி அயலவர்கள் அறிந்திருப்பதற்கு விடவும் நாங்கள் குறைவாகத்தான் அறிந்திருக்கின்றோம் என்ற ஒரு வருத்தமுடைய தகவலையும் நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகையாலே சிறிய தொகையினர் என்றாலும் நாங்கள் தமிழிய சிந்தனை உள்ள எண்ணமுள்ள மக்கள் உண்மையிலே தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், செயல்படுகின்றோம் என்ற பெருமையோடு நாங்கள் வாழ்ந்து மடியலாம். அதுதான் வரலாற்றிலே உண்மையான பகுதியாகவும் தமிழை நீட்சியான காலத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய பகுதியாகவும் இருக்கும் என்று சொல்லி இந்த திருக்குறள் நாள் எவ்வாறு உருவாக்கப்பட்டது என்ற அந்த ஆரம்ப நிலையை திரு மதிப்புக்குரிய உங்களுடைய திருவளவன் அவர்கள் கூறியிருந்தார்கள். அது சார்ந்து என்னுடைய சிறு கருத்தினை பதிவு செய்து கொண்டு நான் நிறைவுக்கு வர விரும்புகின்றேன் உங்களுடைய அனுமதியுடன். இந்த திருக்குறளை முதலில் நாங்கள் எங்களுடைய என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அதைத்தான் உலகமும் தமிழ் மக்களும் செய்யலாம் என்றுதான் நான் நம்புபவன். என்னுடைய நம்பிக்கையும் உண்மையும் உறுதியும் என்னுடைய மனைவியிடம் கடத்தப்பட வேண்டும். என்னுடைய மனைவி என்னூடாகத்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கடத்தப்பட வேண்டும். அதன் மூலம்தான் பின் அது அடுத்த குடும்பங்களுக்கு என்று சென்று அது சமூகங்களாக திரளும். சமூகம் திரண்டுதான் அது ஊராகும், ஊர் திரண்டுதான் அது நாடாகும். அந்த வகையிலேதான் இந்த திருக்குறள் நாளும் மணிவள்ளையான அவர்களுடைய எண்ணத்திலே உதித்து அது இன்று திருக்குறள் நாளாக இதுகளவிலாவது என்று பரந்திருக்கின்றது. அது மென்மேலும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் சற்று முன் சொன்ன அளவிலே அது குடும்பங்களிலே நிகழ்த்தப்பட்டு பிறகு பொது விழா இதே போன்று பொது விழாக்களாக நிகழ்த்தப்பட்டு மக்களிடம் அறிமுகம் செய்யப்பட்டு பரப்பப்பட்டு அது உண்மையிலேயே விழாவென்று இல்லாமல் திருக்குறள் நூலின் கருத்து மக்களுடைய வாழ்க்கையாக மாறும் போதுதான் நாங்கள் தமிழ் மக்கள் நல்ல மனதுடன் உயர்ந்து சிறப்பாக வாழ்ந்து இந்த உலகமும் உயரும் சிறக்கும் என்ற கருத்தினை இங்கே பதிவு செய்து திருக்குறள் நாளில்
இவ்வாறு சிறப்பாக எனக்கு அமைய நீங்களெல்லாம் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இந்த வாய்ப்பினை உருவாக்கிய மலேசிய தமிழறி கழகத்துக்கு இலக்கிய கழகத்துக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து என்னுடைய கருத்துரையினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய இதுவரை ஐயா முருகவேல் பூநகரி பொன்னம்பலனார் அவர்கள் ஒரு அருமையான ஒரு விளக்க உரையினை இந்த திருக்குறள் நாளில் நமக்கு வழங்கினார்கள். மலேசிய தமிழர்கள் எந்த அளவுக்கு உலகளாவிய நிலையில் தமிழுடைய காப்பிற்கு பெரும் பங்களிப்பு செய்கிறார்கள் என்பதை அவர் இங்கே விளக்கினார். மலேசிய தமிழ்நெறி கழகம் இந்த நாட்டிலே ஒரு தனித்தமிழ் இயக்கமாக, திருக்குறள் வழி இயங்குகின்ற ஒரு தமிழிய இயக்கமாக இந்த நாட்டிலே 1983 பாவலர் ஐயா திருமாலனார் அவர்களால் உருவாக்கப்பெற்று அவருடைய வழியில் தொடர்ச்சியாக அது இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த நெறியை தம் வாழ்க்கை நெறியாக தமிழ் இலக்கிய கழகத்தை அமைத்து ஐயா வீரப்பனார் அவருடைய வழியில் இயங்கிய தமிழ் புலனர் ஐயா மணிவெல்லையனார் அவர்கள் அந்த தமிழிய நெறி வழியிலான ஒழுங்கு முறைகளை உருவாக்கி செயல்படுத்துகிற பொழுது நம்முடைய தமிழ்நெறி கழகத்தினுடைய கோட்பாட்டுக்கு அது இயைந்து வருகின்ற நிலையிலே அதனை நாமும் நிறைவேற்றுவோம் என்ற வகையிலே அவருக்கு மலேசிய தமிழ்நெறி கழகம் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்து அந்த வாழ்வியல் நெறியை நாம் திருக்குறள் நாள் போல் இந்த தமிழிய திருமணங்களை நடத்துவது போல் நாம் தொடர்ந்தாற் போல ஐயா மணிவெல்லையனாருக்கு பிறகும் இந்த நாட்டிலே செய்து வருகின்றோம். இது இதற்கு இந்த இயக்கத்தை தோற்றுவித்த பாவலர் ஐயா திருமாலனார் என்கின்ற ஒரு பேரறிஞர் பெருமைக்குரிய சிறப்புக்குரிய ஒரு பெருமகன். இது ஐயா முருகவேல் பொன்னம்பலனார் அவர்கள் இந்த வரலாற்றை அவர் ஓரளவு தெரிந்திருப்பார், நம்முடைய செயல்பாடுகளை அவர் கவனித்து வருகிறார். எனவே இந்த வேளையிலே நம்முடைய குறுகிய கால அழைப்பினை ஏற்று இந்த திருக்குறள் நாளில் நம்முடைய மலேசிய தமிழ்நெறி கழக அன்பர்களுக்கும் ஏனைய மலேசிய தமிழ் அன்பர்களுக்கும் இந்த நாளிலே குறிப்பாக திருக்குறளை பற்றியும் தமிழிய நெறியை பற்றியும் ஓரளவேனும் இங்கு விளக்க உரை செய்த சுவிட்சர்லாந்திலிருந்து கண்ணுக்கு நாம் காண முடியாத தொலைவிலே கடும் குளிர் கால கட்டத்தில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய உரையிலே நாம் விளங்கி கொண்டோம். இந்த காலகட்டம் அங்கு பனி காலம். எனவே அந்த சூழலிலும் கூட நம்முடைய அழைப்பினை ஏற்று இங்கு கருத்துரை வழங்கியதற்காக நம்முடைய அமைப்பின் சார்பாக நாம் நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த வேளையில் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அனைவருக்குமே நம்முடைய திருக்குறள் நாள் வாழ்த்தினை தெரிவித்துக்கொள்கிறோம். இந்த வேளையில் இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்து நாம் வழக்கம் போல பெற்றோர் வழிபாடு நிகழ்த்தப்படும். எனவே பெற்றோர் வணக்கம் பெற்றோர் வணக்கம் செய்யப்படும். வீட்டில் உள்ள பிள்ளைகள் தம் பெற்றோரிடத்து வாழ்த்தினை பெற்று அவர்கள் இனி வருகின்ற ஆண்டில் இன்னும் மேலும் சிறப்பாக அவர்கள் தங்களுடைய காலத்தை நெறிப்படுத்தி கொண்டு இயங்க வேண்டும் என்ற வகையிலே நான் சற்று முன்பு சொன்னது போல அதாவது இயன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தா என்ற ஒரு குறளினை ஐயா முருகவேல் பொன்னம்பலனார் அவர்கள் இங்கு அவருடைய உரையிலே எடுத்து கூறினார்கள். எனவே அவர் மிக அருமையான ஒரு கருத்தை கூறினார். இனப்பற்று என்கின்ற ஒரு நூலினை ஐயா திருமாலனார் அவர்கள் இயக்கத்தின் தோற்றுநர் பாவலர் ஐயா திருமாலனார் அவர்கள் மிக நுட்பமாக ஆய்ந்து எழுதியிருக்கின்றார். அந்த நூலிலே சொல்லப்பட்ட ஒரு செய்தியினை நான் முருகவேல் பொன்னம்பலனார் அவர்களுடைய உரையிலே நான் கேட்டேன். அவரும் இதை வலியுறுத்துகிறார். ஒரு உலகம் எப்படி உலகமாகிறது என்பதிலே தனிமாந்த உள்ளம் தனிமாந்தனுடைய உணர்வு நெறிப்படுத்தி அந்த தனிமாந்தன் சேர்ந்த குடும்பம் ஒரு ஒழுங்குற்ற குடும்பமாக உருவாக்கி குடும்பங்கள் சேர்ந்த பல குடும்பங்கள் சேர்ந்த குமுகம் பல குமுகங்கள் சேர்ந்த இனம் பல இனங்கள் சேர்ந்த நாடு பல நாடுகள் சேர்ந்த உலகம் என்று படிப்படியாக ஒரு தனிமாந்த அதாவது உலகத்தின் அடிப்படை மூலக்கூறாக இருக்கிற மாந்த நிலையிலிருந்து அது உலகமாக எப்படி அது உருவெடுக்கின்றதை பாவலர் திருமாலனார் அவர்களுடைய நூலிலே இனப்பற்றுகளை மிக விரிவாக விளக்கியிருந்தார். அந்த செய்தினை ஐயா பொன்னம்பலனாருடைய உரையிலே நான் கேட்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். அவ்வாறான உலகம் செழிக்க நாடு செழிக்க குமுகம் செழிக்க இனம் செழிக்க
குடும்பம் செழிக்க நாம் நம்முடைய மனத்தை பண்படுத்துவோம், நெறிப்படுத்துவோம், அறிவார்ந்த இனமாக இனி உலகில் வாழ்வோம் என்று கூறி இந்த வேளையிலே இந்த கருத்துரை அரங்கத்தை ஒரு நிறைவுக்கு கொண்டு வந்து அடுத்து நம்முடைய ஆங்காங்கே இருக்கின்ற இயக்க அன்பர்கள் ஒவ்வொரு வட்டாரத்திலும் தங்களுடைய பெற்றோரடுத்து அவர்கள் வாழ்த்தினை பெற்று விடைபெற்று செல்லுமாறு ஏற்பாடு செய்திருக்கின்ற விருந்தோம்பலிலும் கலந்து கொண்டு விடைபெற்று செல்லுமாறு நான் இந்த வேளையிலே கூறிக்கொண்டு திருக்குறளை போற்றுவோம், திருக்குறள் வழி வாழ்வோம், திருக்குறள் நம்முடைய தமிழ் மறை என்பதை உணர்ந்து தமிழ் நெறியை காத்து இயங்குவோம் என கூறிக்கொண்டு இந்த அரங்கிற்கு ஒரு நிறைவை நான் கொண்டு வர விரும்புகின்றேன். ஐயா அவர்கள் இதுவும் கூற விரும்புகின்றார் நினைக்கின்றேன். முடிப்பதற்கு உங்கள் சபையிலே அல்லது பார்த்து கொண்டிருக்கின்ற பல இடங்களிலே பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுடைய அனுமதியை பெறுகின்றேன், மன்னிக்க வேண்டும். நாங்கள் இந்த 4ஆம் ஆண்டு வகுப்பு நூலிலே திருக்குறள் சிறப்பு பற்றிய ஒரு சிறு பாடலை சிறுவர்களுக்காக சொல்லிக் கொடுப்பது வழமை. அதை சற்று வாசித்து காட்டுகின்ற அல்லது பொது திடீரென்று செய்வதால் அது எவ்வளவுக்கு என்று தெரியவில்லை. இருந்தாலும் நான் அது திருக்குறளின் சிறப்பிற்கு ஈடாய் என்ற அந்த பாடல், திருக்குறள் சிறப்பிற்கு ஈடாய் இன்று திகழ்வது எதுவென கூறாய் கூறாய் நட்பயன் அளித்திடும் முத்து முத்து நம் திருக்குறள் தமிழரின் சொத்து. 133 அதிகாரம் நல் நுட்பம் நிறைந்த பலகாரம் ஏற்றிப்ப இன்றுடுகின்றே அதை எல்லோரும் கற்பது நன்றே. அதிகாரம் ஒவ்வொன்றும் 10 அதிகாரம் ஒவ்வொன்றும் 10 நல் அருங்குறள் தாங்கிய வித்து விதிவழி நின்றதை சொல்லும் பின் விதியினை வென்றிடச் சொல்லும் அன்பின் வலிமையை கூட்டும் நல் அறிவின் செழிமையை காட்டும் இன்புறு வல்லினச் சொல்லும் அதை இயற்றிய மனிதரின் பெருமையை சொல்லும் அனைவரும் திருக்குறள் கற்பீர் நாளும் அது சொல்லும் வழியில் நிற்பீர் அனைவரும் திருக்குறள் கற்பீர் நாளும் அது சொல்லும் வழியில் நிற்பீர் எல்லோரும் என்றென உணர்வீர் நல் அன்பினை போற்றியே உயர்வீர் எல்லோரும் ஒன்றென உணர்வீர் நல் அன்பினை போற்றியே உயர்வீர். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. அருமை அருமை நல்ல கருத்துக்களோடு நீங்கள் பாடுவீர்கள் என்பதையும் இப்பொழுதான் அறிந்து கொண்டேன். திருக்குறள் நாளை ஒட்டி பொருத்தமான பாடலை நீங்கள் பதிவு செய்தீர்கள். இப்பொழுது நாம் வந்து நிறைவு பாடலாக அனைவரும் ஒன்றிணைந்து அன்பிலில் நன்னின்பம் என்ற தந்தார். ஆமா, அந்த பாடலை இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்றிணைந்து படிப்போம். ஆங்காங்கே இருக்கின்ற ஒரு வட்டாரத்திலும் இருக்கின்ற நம்முடைய கண்மணிகள், மாணவ கண்மணிகள், பெரியோர்கள், இயக்க உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து படிக்கலாம். அது அன்பினில் நன்னின்பம் பாடல் நிறைவு பாடல் முடிவுற்ற பிறகு அனைவரும் இனிதை விடைபெறுவோம். இப்பொழுது நாம் தொடங்குவோம். 1, 2, 3 அன்பினில் நல்லின்பம் ஆக்கத்தில் நாம் செல்வோம் துன்பமே தான் இல்லை இல்லை நாம் மகிழ்வோம் இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோம் அன்பினின் ஆக்கத்தில் நாம் செல்வோம் துன்பமே தான் இல்லை இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே லாலவோ லாலவோ மீண்டும் நாம் சந்திப்போம் மேலாக சிந்திப்போம் முந்தை நம் தமிழன்னை போற்றுவோம் மீண்டும் நாம் சந்திப்போம் மேலாக சிந்திப்போம் முந்தை நம் தமிழன்னை போற்றுவோம் அன்பினில் நல்லின்பம் ஆக்கத்தில் நாம் செல்வோம் துன்பமே தான் இல்லை துணிவு கொள்வோம் அன்பினில் நல்லின்பம்
ஆக்கத்தில் நாம் செல்வோம் துன்பமே தான் இல்லை துணிவு கொள்வோம் அன்பினில் நல்லிப்பம் ஆக்கத்தில் நாம் செல்வோம் துன்பமே தான் இல்லை இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே இன்று போல் என்றும் நாம் மகிழ்வோமே விடை பெறுவோமே விடை பெறுவோமே விடை பெறுவோமே மொழியால் இனத்தால் சமயத்தால் நாம் தமிழர் நம்மறை திருக்குறள் நாம் தமிழர் நம்மறை திருக்குறள் நாம் தமிழர் நம்மறை திருக்குறள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க அடைச்சிருக்கு கேக்கல நீங்க பேசுறது நான் பேசினது நிறைவாக புரிந்ததா எல்லாருக்கும் இரண்டால் மொழி வழக்கு வேறுபாட்டு காண்டி கேட்டேன் ஐயாவோட மற்ற அன்பர்கள் ஏன் கலந்துரையாடலாம் கலந்துரையாடலாம் நீங்க ஏதோ கேட்கறதா கேட்டுக்கொள்ளலாம் ஏன்னா அவர் சுவிட்சர்லாந்துல இருந்து இங்க இணைஞ்சிருக்கிறார் அவரோடு மற்ற நம்முடைய இயக்க அன்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவதாக தான் பேசிக்கொள்ளலாம் உங்களுக்கு சிக்கல் இல்லைங்க இல்லையா ஒரு 5-10 நிமிடங்கள் நீங்க பேசலாம் மற்றவர்கள் பிறருக்கு ஆர்வம் இருக்கும் அவரோடு மற்றவர்கள் இங்க பெற்றோர் வணக்கம் என்பது பெற்றோர் அடுத்து பிள்ளைகள் அவருடைய திருத்தல்களை வழங்கி அவருடைய வாழ்த்துக்களை பெறுதல் வேண்டும் ஆங்காங்கே அங்கு உள்ள சூழலில் செய்து கொள்ளலாம் மற்றவர்கள் அவரோடு கலந்துரையாட விரும்புகிறவர்கள் உங்களுடைய ஒளிவாங்கியை திறந்துவிட்டு நீங்கள் இணைந்து பேசலாம் உங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை அவரும் ஆர்வமாக இருப்பார் இங்கு நம்முடைய ஐயா சின்னமுத்து அவர்களும் இங்கு வந்திருக்கின்றார் ஆசிரியர் ஆசிரியர் சந்திரமதி அவர்கள் நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ளாங்க ஐயா அவரோட பேசுங்க நீங்க வணக்கம் ஐயா வணக்கம் 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 பேசுங்கள் நான் ஆசிரியர் சின்னமுத்து பெருமாள் நன்றி நான் இடைநிலை பள்ளியில் கணித நிபுணத்துவ ஆசிரியராக இருக்கின்றேன் அடிப்படை கல்வி முதல் எல்லாம் தமிழ் மொழியில் கற்று தமிழ்பாலோடு சேர்ந்து முப்பாலையும் கற்று எங்கள் குடும்பத்தோடு தமிழ் நெறியை பின்பற்றுவதற்கு மலேசிய தமிழ் நெறி கழகம் எங்களுக்கு பெரிய முதுகெலும்பாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் முடிந்தவரை தமிழ் நெறியை கொள்கைகளை முற்றிலும் பின்பற்றி எங்களோட வாழ்க்கையை செப்பமாக கொண்டு வருவதற்கு இந்த மலேசிய தமிழ் நெறி கழகம் ஐயா திருமாலனார் திருமாவளவன் ஐயா அவர்களின் வழிகாட்டுதலின் வழி நாங்கள் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஐயா நன்றி வணக்கம் ஐயா நன்றி நன்றி உங்களுடைய கருத்தை நான் புரிந்து கொள்ளுகின்றேன் என்னுடைய வகுப்பு நண்பர் ஒருவரும் இப்போது உங்களுக்கு தெரியும் ராவணன் பகுதி என்று சொல்லக்கூடிய திருகோணமலையில் ஆசிரியராக பாடசாலை முதல்வராக இருக்கிறார் அவரும் உங்களை போன்ற ஒரு கணிதத்துறை ஆசிரியர் தான் இருந்தாலும் நான் அவருக்கு அன்போடு வேண்டிக் கொள்வது கணிதத்தை நீங்கள் கற்றுக் கொடுப்பதோடு மட்டும் இல்லாது பிள்ளைகளுடைய மனதிலே தமிழிய கருத்துக்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்ற கருத்தை நான் ஒரு 2 ஆண்டு காலமாக அவரோடு உரையாடி வந்திருக்கின்றேன் அப்போது இப்போது நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகிருக்கின்றது அவர் ஒரு பாடசாலைக்கு முதல்வர் ஆகிவிட்டார் அதோடு அவருடைய உறவுக்காரனும் அவருடைய நெருங்கிய நண்பரும் ஒருவர் இளம் வயதினர் அந்த மாகாணத்திலே அதாவது திருகோணமலை மாகாண மாவட்டத்துக்கே கல்வி அதிகாரியாக நியமனம் பெற்றிருக்கின்றார் அந்த ஆகையாலே
அவரோடும் நான் என்னை அவர் உரையாட விட்டார். அப்போது நான் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கின்றேன். உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கல்வி என்பது தனிய இந்த துறை சார்ந்த கல்விகள் மட்டுமின்றி இல்லாமல் நாங்கள் தமிழர் என்று உணர்ந்து வாழ, உணர்ந்து வளர அதுக்குரிய தமிழிய சிந்தனைகள் தான் தமிழர்களுக்கு ஊட்டப்பட வேண்டும். அதை பயன்படுத்தி கொள்ளுகின்ற என்று நான் இப்போது ஒரு திங்கள், அதாவது ஒரு மாதத்துக்கு முன்புதான் உரையாடி உள்ளேன். அதே கொள்கையுடன் நீங்கள் இருப்பதை விட்டு நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, நன்றி. வணக்கம் ஐயா. தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழர் சமயமான திருக்குறளை, திருவள்ளுவத்தை பரப்புவதில் நாங்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். திருக்குறள் வகுப்பு மற்றும் இலவயமாக திருக்குறள் நூல்களை நாங்கள் மாணவர்களை விநியோகித்து அவர்களுக்கும் திருக்குறள் வகுப்பை சிறப்பாக நடத்தி வருகின்றோம். இதற்கு அடித்தளமாக அமைத்து கொடுத்தது மலேசிய தமிழ்நெறி கழகம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஐயா. ஆமாம், நாங்கள் எவ்வளவு தொலை தூரத்தில் இருந்தாலும் அதை உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றோம். இன்று தொலைக்காட்சிகள், அதாவது ஐரோப்பிய நாடுகளிலே உள்ள தொலைக்காட்சிகளும் கூட தமிழ் புத்தாண்டு தான், அதாவது தைப்பொங்கல் தான் தமிழர் தமிழ் புத்தாண்டு என்பது. ஏன்னா முதல் நாங்கள் அந்த கருத்தை முன்வைக்கும் போது ஒரு உடை அணிந்தவர்கள் மத்தியிலே ஒரு உடை இல்லாத நிர்வாணி செல்லும் அவமானத்தை சந்தித்தோம். இன்று தொலைக்காட்சிகளை அந்த கருத்துக்களை முன்வைத்து உரையாடல்களை எவ்வாறான கருத்து பரிமாறல்களை செய்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கின்றது என்பதை இட்டு நாங்கள் பெருமைப்பட வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பது உண்மை. ஆகையாலே மலேசியாவில் மட்டுமல்ல ஈழத்திலும் ஓரளவுக்கும் தமிழகத்திலும் ஒரு இன்று உங்களுக்கு தெரியும், முன்னரை விட முன்பு ஒரு அரசியல் விழிப்புணர்வு எழுச்சி ஏற்பட்டிருந்தது. இன்றுதான் தமிழ் எழுச்சி ஏற்பட்டிருக்கின்றது என்று நாங்கள் அதை அரசியல் ரீதியாக பார்க்கவும் இல்லை, எண்ணவும் இல்லை. உண்மையிலே இளைஞர்களிடத்தில் எவ்வாறு மலேசியாவில் தமிழ் உணர்வு மேம்பட்டு நிற்கின்றதோ அது ஒரு ஆரம்ப கட்டம் இன்று தமிழகத்தின் உருவாயிருக்கின்றது. ஈழத்திலே போராட்டம் உச்சக்கட்டம் அடைந்து இன்று முடிவுக்கு வந்திருந்தாலும் கூட தமிழியம் என்பது அறியப்படவில்லை. எங்களுக்கு நாடு வேணும் என்ற ஒரு போர்க்குணம் அங்கு வந்ததை ஒழிய தமிழ் பற்றி உண்மையிலேயே தமிழ் புத்தாண்டு தைப்பொங்கல் என்பது என்னும் யாழ்ப்பாணம் என்னுடைய உறவு தமிழர்களுக்கு தெரியாது. அது குறைபாடு இருக்கின்றது. அதை எவ்வாறு அங்கு தாக்கத்தை ஏற்படுத்துவது என்பது பெரிய ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. அதுபோன்று திருக்குறளை ஹம்பன் போல் ஒரு புலவன் என்று திருவள்ளுவரை சொல்லுவதும், திருக்குறளை ஏனைய ஒரு இலக்கிய சாதாரண நூல் போல் அங்கே பாவிப்பதும் உரைப்பதும் எழுதுவதும் எனக்கு மிகவும் கவலை அளிக்கின்றது. உண்மையிலே இன்று இந்த வெள்ளையர்கள் மத்தியிலே திருவள்ளுவர் பிறந்து இதை செய்திருப்பாராக இருந்தால் உலக மகான், உலக ஐன்ஸ்டீன் போன்ற ஒரு விஞ்ஞானி மதிக்கப்படுவது போன்ற ஒரு உயர் நிலையிலே அவர் மதிக்கப்பட்டு அந்த இனத்தாலும் உலகத்தாலும் மதிக்கப்படும் ஒரு மனித, ஒரு மாந்தர் பெயராகத்தான் அவர் இருந்திருப்பார். என்ன நிலையில் அவர் தமிழர்களிடத்தில் வந்து தமிழ் மொழி மூலம் அந்த கருத்தை சொல்லி விட்டு அவர் இந்த நிலையில் இருக்கின்றார் என்ற கவலை எனக்கு ஏற்படும். ஏன், பாரதியாரை நான் குறை கூறவில்லை. பாரதியாரை பற்றி நான் ஒன்றில் வாசித்தேன், அவர் தமிழ் கற்பிக்க கூடிய முடியமானவர் என்ற ஒப்புதல் வழங்கப்பட்டு தமிழ் கற்பித்தவர். அதுதான் அவர் அங்கே உண்மையை ஒன்றை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். இலங்கை ஒரு தமிழர்களுடைய நிலம் என்பதை அவர் உணராதுதான் அந்த பாடலை பாடியிருக்கின்றார். சிங்கள தீவினிற்கோர் பாலம் அமைப்பு, பெரிய கவி மணி மகாகவி, ஒரு தமிழின வரலாறு, தமிழ் நில வரலாறு தெரியாமல் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். ஆகியவை நாங்கள் குற்றம் கூறவில்லை. இதுதான் அந்த அதுபோன்றுதான் இன்றும் தமிழகத்திலும் ஈழத்திலும் தமிழ் இன மொழி வரலாறு புரியாதவர்களாக ஒரு கொஞ்சம் ஆரம்ப நிலை இலக்கண அறிவும் மொழி அறிவும் உடையவர்களாக மொழியை பார்க்கின்றார்கள். எங்களுடைய தமிழ் மொழி உலகத்தின் தாய்மொழியான மொழியை அவர்கள் ஒரு சாதாரணமாக நடைமுறையாக பேசிக் கொள்வார்கள். கம்யூனிகேஷன், கருத்து பரிமாறல் தானே மொழி என்று அது எனக்கு மிக வருத்தம் தரும். உண்மையிலே ஏனென்றால் ஒரு இந்த நாடு சுவிட்சர்லாந்து, இது பல மொழிகளை கொண்ட நாடு. பக்கத்திலே ஜெர்மனி இருக்கின்றது, டச்சை பேசும் நாடு. ஆகையால் அது டச் லேண்ட் தான், டச் மொழி இந்த பேர். ஜெர்மனி என்பது இங்கிலீஷ் ஆங்கில பேர், டச் லேண்ட். ஜெர்மன் மொழியை, அதாவது டச் மொழியை பேசுபவர் டச் லேண்ட், இத்தாலி மொழியை பேசுபவர் இத்தாலியர்.
ஆங்கில மொழியை பேசுபவர் இங்கிலீஷ் மொழியை பேசுபவர் இங்கிலாந்து, அதே போல டச் மொழியை பேசுபவர் டச்லாந்து. இவ்வாறு இந்த ஐரோப்பிய நாடுகளிலேயே நாடுகள் எல்லாம் மொழியின் பெயரால் தான் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த மொழி பேசும் குழுமம் ஒரு பண்பாட்டை கொள்ளுகின்றது, உணவு முறையை கொள்ளுகின்றது, வாழ்க்கை பழக்கத்தை கொள்ளுகின்றது, அதனால் அது ஒரு இனக்குழுமமாக ஒரு நாட்டை அமைக்கின்றது. இது புரியாது கம்யூனிச அதாவது சமத்துவ கருத்துக்களை உள்வாங்கியவர்களும் முற்போக்குவாதிகள் என்று சிந்திப்பவர்களும் மேலெழுந்த வாரியாக என்ன சொல்லிவிட்டு போகிறார்கள், மொழி என்பது என்ன ஒரு கருத்து பரிமாறல், இதுக்கே நீங்கள் இவ்வளவு இல்லை குத்தி முறியீர்கள் என்று ஒரு 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 வருத்தம் வரத்தக்க ஒரு கருத்தை பதிவு செய்கிறார்கள். அது ஒரு வருந்தத்தக்க விஷயம். மொழிதான் உலகத்திலே இந்த நாடுகளை உருவாக்கி இருக்கின்றது, இனக்குழுக்களை உருவாக்கி இருக்கின்றது. அதன் பிறகு அந்த மொழி அந்த நாங்கள் கருத்து பரிமாறுவதற்குத்தான் அந்த மொழியை கண்ட ஒரு ஒன்றை வகுத்து அதன் மூலம்தான் எங்களுடைய வாழ்க்கையை வகுத்திருக்கின்றோம், பழக்கத்தை வகுத்திருக்கின்றோம், ஒரு நாட்டை வகுத்திருக்கின்றோம், உலகத்தை வகுத்திருக்கின்றோம். இது அதுதான் அடிப்படை. ஆகவே நாங்கள் அதை ஒரு கருத்து பரிமாறுறதுக்கான மொழி என்று சாதாரணமாக முடித்து விடுவது மிக வருத்தத்துக்குரிய. நன்றி ஐயா, மற்றும் விடைபெறுகிறேன் ஐயா. நன்றி நன்றி. வணக்கம். எல்லாம் நிறைவாகிவிட்டதா, நிறைவு பெற்று விட்டதா ஐயா? வேறு யாரும் ஐயாவுடன் கலந்துகொள்ளலாம், இல்லைனால் ஒரு நிறைவு கொண்டு வந்துவிடலாம். அவருக்கும் அலுவல் இருக்கும் இரவு நேரம். ஏன்னா பேசுறது கேக்குதுங்களா? ஓ, புரிகின்றது. எனக்கு 1:55 பகல் நேரம். ஓ, பகல் நேரம். சரி சரி சரி, பகல் நேரம் உங்களுக்கு தான் இரவாக இருக்கும். ஆமா, இங்க இரவு மணி ஏற்கனவே 9 நெருங்குகிறது, இரவு மணி. எனவே ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி, மிக்க மகிழ்ச்சி. குறுகிய நேரத்தில், குறுகிய காலகட்டத்தில் நாம் அழைத்து உடனடியாகவே அதற்கு எந்த வகையான மறுப்பும் தெரிவிக்காமல் நீங்கள் வந்து எந்த ஒரு முன்னாயத்தமும் இல்லாமல் இன்றைய திருக்குறள் நாள் பொறுத்தவரை இது ஒரு வரலாறு. அனுப்புங்கள் மிக மகிழ்ச்சி. இது இது இவ்வாறு நாங்கள் வீரப்பனாரோடு இவ்வாறு தொடர்பாக இருந்து இவ்வாறு பணிகளை செய்தோமோ அதே போல் இங்கு ஐரோப்பாவுக்கு பரப்பப்பட்டது, அதுபோல் உங்களுடைய காலத்திலும் எங்களுடன் தொடர்ந்தீர்களாக இருந்தால் நாங்கள் இன்னும் பெற்று பெற்று பெருக்கிக் கொள்ளுவோம். உண்மை. சரி, மிக்க மகிழ்ச்சி, மிக மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நிறைவு செய்வோம். நன்றி 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 நன்றி. வணக்கம், விடைபெறலாம். நன்றி.